Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நானும் எங்க அம்மாவும் சேர்ந்து இன்னைக்கு சுழியம் செய்ய போறோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்னைக்கு அண்ணன் பசங்களுக்கு லீவு. அண்ணன் பசங்க சுழியம் செஞ்சு கொடுத்த புண்ணு கேட்டாங்க. அதனால நானும் எங்க அம்மாவும் சேர்ந்து இன்னைக்கு செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சுழியம் செய்யறதுக்கு தேவையான பொருள் பார்த்தறலாம். ஒரு முடி தேங்காய் எடுத்துர்க்கேன். மூணு அச்சுவல் எடுத்துர்க்கேன். எனக்கு தேவையான அளவு ஏலக்காய் எடுத்துர்க்கேன். 1/2 கிலோ மைதா மாவு எடுத்துர்க்கேன். 1/2 கிலோ கடலப்பருப்பு எடுத்துருக்கேன். வேக போடாததுக்கு முன்னே உங்ககிட்ட காமிக்கல. இப்போ வந்து வேக போட்டு எடுத்து வச்சிருக்கிறோம். இப்போ வந்து கடலப்பருப்பை வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறோம். இப்போ வந்து மோர்கட்டை இலை வந்து இப்போ வந்து அதை நல்லா மெத்திச்சு எடுத்துக்கலாம். அதிகமாக நான் வந்து மிச்சில் தான் உடச்சிக்குவோம். இன்றைக்கி நல்லா பருப்பு வெந்துட்டு அதனால வந்து மோர்கட்டை இலையை வந்து மாவு மெத்திச்சு அப்படியே எடுத்துக்கிறோம். புளியத்துக்கு நல்லா கடலப்பருப்பு உடஞ்சி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கரண்டி இலையும் மெத்திச்சுக்கலாம். கரண்டி இல்லைன்னா இந்த மாதிரி மோர்கட்டை இருந்துச்சுனாக்கா நம்ம வீட்டில் இந்த மாதிரி மோர்கட்டை இறங்கி இந்த மாதிரி அகலமான பேசனில் கொட்டிக்கிட்டு இந்த மாதிரி மெத்திச்சோம்னா நல்லாயிருக்கும். நல்லா எல்லா பருப்பும் உடஞ்சிரும். உடஞ்சால் தான் நல்லாயிருக்கும் சுழியம் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக. இன்னைக்கெல்லாம் சட்டி சூடாகட்டும். இப்போ வதக்கிக்கலாம். எங்கள் அம்மா மெத்தடில் செய்கிறாங்க சுழியம். உங்கள் மெத்தடில் ஒரு நாளைக்கு வீடியோ போடுங்க. ஏன் உங்களுக்கு தெரியாத அம்மா மெத்தடில் செய்கிறீங்க? அம்மா மெத்தடில் செய்வோம். சரிங்க சரிங்க, நான் வட்டி அரிசிக்கிட்டு இருக்கிறேன். செஞ்சு முடிங்க, சாப்பிட்றதுக்கு வர்றேன். சரி, கடலப்பருப்பை வேக போட்டு மாவை இந்த மாதிரி மாவா மெத்திச்சு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி எண்ணெய் சட்டியில் போட்டு வதக்கினா தான் சுழியம் நல்லாயிருக்கும். எங்கள் அம்மா மாவு வதக்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் ஒரு முடி தேங்காய் துருவ போகிறேன். மாவு நல்லா வெந்துட்டு இப்போ வந்து இறக்கிக்கலாம். மாவை என்ன அப்படி வதக்குறீங்கன்னு நினைப்பீங்க. இந்த மாதிரியே நான் செய்கிறது மாதிரியே நீங்களும் செய்யுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சொல்லியும். வேறு இடத்துல மாற்றிக்கலாம். ஏலக்காயை இடித்து எடுத்துக்கிறேன். இப்போ தேங்காய் வதக்கி எடுத்துக்கலாம். தேங்காய் நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ வந்து இறக்கிக்கலாம். வெள்ளத்தை பாகு வச்சுக்கலாம். அதுக்கு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கணும். பாகு வந்து அடுப்பில் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அது வரைக்கும் மாவில் வந்து எல்லா பொருளும் சேர்த்துக்கலாம். சுழியத்துக்கு தேவையான பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம். முதல்ல தேங்காய் அப்புறம் ஏலக்காய் எல்லாமே ஒன்றாவே போட்டு எப்படினாலும் கலரிக்கலாம். இனிப்பு போடுறதுனால ஒரு கொஞ்சமாக உப்பு. இப்போ வந்து தேங்காய் ஏலக்காய் உப்பு எல்லாம் சேர்த்துருக்குறேன். எல்லாம் சேர்த்து கையாலேயே கலரி விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான பொருளெல்லாம் போட்டு கலரிட்டேன். இப்போ வந்து வெள்ளைப்பாவை இறக்கி ஊற்றிக்கலாம். நல்லா கரைஞ்சி இந்த பாருங்க கம்பி பதத்துக்கு வந்துட்டு. இதுதான் நாங்கள் கம்பி பதம்னு சொல்கிறது. கலரி விட்டுக்கலாம். வெள்ளைப்பாவை ஊற்றி மாவை நல்லா கலரி விட்டுக்கிட்டேன். இப்போ வந்து கையால் வந்து சுழியத்தை பிடிச்சி வச்சிடலாம். இப்போ வந்து சுழியம் பிடிச்சி வச்சிடலாம். லட்டு மாரி இருக்குமா? லட்டு உருண்டை மாரி இருக்கு. ஆ, அப்படி தான் இருக்கும்.
மைதா மாவுல தண்ணி ஊத்தி திக்கா கலக்கி எடுத்துக்கணும். ஐ தண்ணி ஊத்தி மாவு வந்து கட்டி குலுவாம நல்லா அப்படியே அப்படியே கரைச்சு எடு. மாவு கலக்கி வைக்கலாம். அப்படியே கையால தான் அப்படியே கரைச்சு தான் கட்டிப்படாம மாவு கலக்கி வைக்கணும். போறும் ஒரு அஞ்சு நல்லா பிசைஞ்சுக்க. குருமா குடிக்குது மாமா. ஆயிட்டு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் சூடாயிட்டு இப்ப சுளியத்தை நினைச்சு போட்டுறலாம். சுளியை வந்துட்டு இப்ப எடுத்துக்கிறேன். சுவையான சுளியா ரெடி ஆயிட்டு இப்ப சாப்பிட்டு பார்க்க போறோம். என்ன கனி சொன்ன மாதிரியே செஞ்சுருங்க.